கேட்டதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். அதிமுகவுடன் கூட்டணி தொடரும், கோவையில் கருணாஸ் எம்எல்ஏ பேட்டி. முக்குளத்தோர் புலிப்படை சார்பில் தேசிய தெய்வீக பரப்புரையினை நிறுவன தலைவர் கருணாஸ் எம்எல்ஏ தொடங்கியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கோவையில் சூலூர், பள்ளப்பாளையம், சிந்தாமணி, புதூர் ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கருணாஸ் எம்எல்ஏ செய்தியாளர்களிடம் கூறும்போது, 1994 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது எங்கள் அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து தேவர் இனம் என அரசாணை வெளியிட்டார். அதனை உடனே அமல்படுத்த வேண்டும். சசிகலா சென்னை வந்த பின்பு நிச்சயமாக முக்குளத்தோர் புலிப்படை நிர்வாகிகளை அழைப்பார்கள். மரியாதை நிமித்தமாக அவர்களை 200% சந்திப்பேன். ஜெயலலிதா தான் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளித்தவர். அதனால் தற்போதைய ஜெயலலிதா அரசின் கூட்டணி தொடரும். முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் உள்ளதால் எங்களை அழைக்கவில்லை. எங்களை மட்டுமல்ல, மற்ற கூட்டணி கட்சிகளையும் அழைக்கவில்லை. திமுக தலைவருக்கு வேல் பரிசாக கொடுக்கப்பட்டது தவறான விஷயம் அல்ல. விவசாயிகள் டிராக்டர் பேரணியில் மத்திய அரசுதான் சதி செய்தது, சீர்குலைத்தது. இவ்வாறு கருணாஸ் எம்எல்ஏ கூறினார். பேட்டியின் போது மாவட்ட நிர்வாகிகள் கலையரசன், மோகன், விக்னேஷ், வழக்கறிஞர் முத்து, மாணிக்க வாசகம், குறிச்சி கோபி உட்பட பலர் இருந்தனர். பார்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரசியலாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அரசியல் சூழ்நிலைக்காக எல்லாமே அரசியலா தானே இருக்கு, எல்லாமே அரசியல் தானே இருக்கு, எல்லாமே அரசியல் தானே. நீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அரசியல் பண்றாரு, இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு இதுல அரசியல் பண்றாருங்கிறீங்க. வெள்ளையர்களே அரசியல் பண்ணிருக்காங்க. வெள்ளையர்கள் காலத்திலேயே அலங்காநல்லூர்ல இதே ஜல்லிக்கட்டில இந்த கிட்டத்தட்ட 68 சமுதாய மக்கள் மீது குற்றப்பரம்பரை சட்டம் விட்ட பொழுது, அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பல போராட்டங்களை கையெடுத்த பொழுது, அன்றைக்கு இருந்த லண்டன்ல இருந்த ராணி கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, இவர்கள் ஒரு மூர்க்கமான ஒரு கூட்டம், மாடுகள் கூட இப்படி சண்டை போறதெல்லாம் வந்து பாருங்கன்னு கூட இதே அலங்காநல்லூர்ல அன்றைக்கு காலத்திலே அரசியல் நடந்திருக்கு. அதனால எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை இது நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலோ, அடுத்த தலைமுறைகளுக்கு நல்வழி காட்டுதலோ கிடையாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.